கோவை சுந்தராபுரம் பகுதியில் ஒரு வீட்டில் தண்ணீர் தொட்டியில் பதுங்கியிருந்த பாம்பை கண்டு வீட்டின் உரிமையாளர் அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வன உயிர் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் பாம்பு பிடி வீரரான மோகன் என்பவர் பார்ஷியல் ஆல்பினோ கோப்ரா என்ற வகையைச் சேர்ந்த வெள்ளை நாகத்தை பத்திரமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.